Hi everyone, Assalamu alaikum. Welcome back to Homemakers Creativity. நம்ம சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னங்க நம்ம ஊரில் மழையெல்லாம் எப்படி இருக்குது? இங்கே நல்லா சும்மா வெளுத்து வாங்குது. ஒவ்வொரு நாளும் மழையோடு கழிக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்குன்றது நல்லாவே தெரியும். இந்த டைமில் வீடை மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. துணி துவைச்சி போடுறதுலேருந்து வீட்டை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்குது. அதுக்காக தான் இன்றைக்கி நான் 10 வீட்டு குறிப்புகளோடு நான் இன்றைக்கி வந்திருக்கேன். எல்லாமே சூப்பரான டிப்ஸு, ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எல்லாம் எவ்வளவோ மழைக்கால குறிப்புகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆனால் நம்ம சேனலில் இருக்கிற டிப்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்க ஒவ்வொரு குறிப்புமே பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்ததை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்காம உங்ககிட்ட அதை நான் ஷேர் பண்ண முடியாது. ஸோ பர்சனலாக நான் எனக்கு என்னென்ன தோணுச்சோ அது எல்லாத்தையுமே நான் செஞ்சு பார்த்துட்டு என்னுடைய ஓன் கண்டென்ட்டாக தான் நான் இந்த வீடியோவை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரெய்னி சீசன் வந்தாலே நம்மளுக்கு ஒரு டென்ஷனும் சேர்ந்து வந்துடும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி கூலாக நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 10 டிப்ஸை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் கிச்சன் டிப்ஸு, அதுக்கப்புறமா ஹோம் ரெமெடி, வீடை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய டிப்ஸை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எங்கள் வீடியோஸை வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டும் எங்களுக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ கோவிட் சிச்சுவேஷன் அப்படின்றதுனால நம்ம வந்து வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், கையை கழுவுவோம். ஆனால் ரெய்னி சீசனில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது காலை கழுகிறது தான். அந்த காலத்தில் உள்ள வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா வாசலுக்கு வெளியவே தண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம காலை கழுவிட்டு தான் உள்ளே வருவோம். இல்லைன்னா பின்வாசல் வழியாக காலை கழுவிட்டு உள்ளே வருவோம். இப்போ எல்லாருமே மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு மாறியாச்சு. வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நேராக உள்ளே வந்துட்டு நம்ம கையை மட்டும் வாஷ் பண்ணுறோம். இப்போ கோவிடுன்றதுனால காலை நம்ம பராமரிக்கிறதே இல்லை. வெளியில் நம்ம போயிட்டு வரும்போது சகதி அந்த மாதிரியெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இந்த சேறுகளில் நம்ம காலை வச்சு தான் எப்படினாலும் நடந்து வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் காலை கழுவுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது காலில் இருந்து வர சேத்து புண் அப்புறம் இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்தும் நம்ம காலை பாதுகாத்துக்கலாம். ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்புக்கு போயிடலாம். நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி. இதுக்கு தேவையானது தேங்காய். இந்த தேங்காவை ஒரு ஆள் கணக்குக்கு நான் சொல்கிறேன், கால் மூடி தேங்காய் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை ஒரு ஜாரில் போட்டுட்டு இது கூட ஒரு 6-7 கிராம்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு மட்டுமே போதும். இதை நல்லா அரைச்சி எடுத்து கட்டியாக பால் பிழிஞ்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷனலாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் அதுவுமே தேவையில்லை. இதை ஒரு கிளாஸ் வர அளவுக்கு நீங்கள் பால் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ட்ரிங்க்கை காலையில் ஈவினிங் ஒரு நாளைக்கு 2 வாட்டி குடிக்கலாம். இப்போ வைரல் ஃபீவர் சீசனாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த ட்ரிங்க்கை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வர்றதுனால உங்கள் சளி தொந்தரவு வந்து கண்டிப்பாக குறையும். வறட்டு இருமல் இருந்தாலும் அதுவும் நல்லா கம்மியாகும். நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறையா எடுத்திருப்பீங்க, இதனால் உங்களுக்கு அல்சர் பிரச்சனை கூட இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய எதிர்ப்பு சக்தியும் இது நல்லாவே அதிகப்படுத்தும். ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரெண்டே பொருள் தான், ஆனால் நல்ல ரிசல்ட் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த டிப்புக்கு போயிடலாம். வீட்லேயே டிஐஒய் கிளிப் ஹேங்கர் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம சாரீஸ்க்கெலாம் ஹேங்கர் கொடுப்பாங்க, பழைய ஹேங்கர். அது இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க, எடுத்து வச்சுக்கோங்க. கேபிள் டைன்னு ஹார்ட்வேர்ட் கடையில் இந்த மாதிரி ரோப் கிடைக்கும், அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேக்கெட் 50 ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும், ஆனால் உள்ளுக்குள்ளே 100 ரோப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ரோப்ஸை வச்சுட்டு நீங்கள் கிளிப்பை இந்த மாதிரி அந்த ஹேங்கரில் செட் பண்ணி இந்த மாதிரி நல்லா அதை நெருக்கி விட்டுருங்க. அது நல்லா ஸ்டடியாக இருக்கும். டிஐஒய் கிளிப் ஹேங்கர்ஸ் நிறையா செய்வாங்க, ஆனால் அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு தெரியாது. நூலை வச்சு பண்ணுறப்போ ஒரு 2 வாட்டி நம்ம வந்து துணி போட்ட உடனே அது வந்து அந்து விழுந்துரும், அந்த மாதிரி கண்டிஷனாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது இது ரொம்ப நாளைக்கும் உழைக்கும். நாங்கள் வந்து இதை நான் பர்சனலாக ட்ரை பண்ணி பார்த்ததுனால இதை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ரோப்ஸை நீங்கள் வந்து ஹார்ட்வேர் கடையில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எத்தனை கிளிப் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு ஹேங்கரில் ஒரு 7-8 கிளிப் அந்த மாதிரி போட்டுக்கலாம். எத்தனை ஹேங்கர் இருந்தாலுமே நீங்கள் அதில் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா மழைக்காலத்தில் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் கொடியில் போட்டுடலாம். கொடி கூட தேவையில்லை, நார்மலாக ஜன்னல் கம்பி இருந்தால் கூட போதும். இந்த மாதிரி ரோப்ஸ் இருந்தால் அதையும் கூட நம்ம மாட்டி விட்டுட்டு அதில் நம்ம நிறைய துணி காய போட்டுக்கலாம். இப்போ இந்த ஹேங்கரில் நான் ஒரு 5 கிளிப் கிட்டே நான் மாட்டியிருக்கேன். இதில் ஒரு 7-8 வரைக்கும் கூட போடலாம்.
இதில் எவ்வளோ துணினாலும் நம்ம போட்டு வீட்டுக்குள்ளேயே காய போட்டால் சுலபமாக காஞ்சிரும். வீட்டுக்குள்ளே தான் நம்ம கொடியை கட்டி துணி காய போடுவோம். ஆனால் அது எப்படி பார்த்தாலும் அது ஒரு மாதிரி கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும். இந்த மாதிரி சைக்கிள் ரோப் இருந்தால் அதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அது போக இந்த மாதிரி கிளிப் ஹேங்கர்ஸும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் மழைக்காலம் முடிஞ்சவொடனே சேஃபாக எடுத்து வச்சிடலாம். திரும்ப அடுத்த மழைக்காலத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு மூணு ரோப்பை போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் பெரிய கொடி அளவுக்கு கூட நீங்கள் கட்டிக்கிறலாம். இதை உடனே நம்ம கலட்டியும் வச்சிடலாம். அந்த மாதிரி இருக்கிறது தான். ஸோ இந்த டிஐஒய் கிளிப் ஹேங்கரை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு ரொம்ப போட்டு வேலை பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ரொம்ப ரொம்ப ஓத்தியாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஹேங்கர்ஸ் எல்லாம் மழை நேரத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேஃப்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த மழை சீசன் வரும்போது இது நல்லாவே யூஸ் ஆகும். வீட்டுக்குள்ளேயே இதை நம்ம காய போட்டு எடுக்கிறதுனால இந்த கிளிப்ஸ்லாம் எப்படியும் ஃபேட் ஆகாது. எப்போவுமே எத்தனை வருஷத்துக்குனாலும் நல்லா உழைக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்புக்கு போயிடலாம். டிப் நம்பர் 4, மழைக்காலம் வந்துட்டாலே கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே ஒரு ஈரவாடு அடிக்கும். அது வீட்டுக்குள்ளே அடித்தாலும் பரவாயில்ல, பீரோவில் திறந்தாலும் இந்த ஸ்மெல் வரும், நம்ம படுக்கிற பெட்டில் கூட அந்த ஸ்மெல் வரும். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறான்னு பார்க்குறதுக்கு இது ஒரு சூப்பரான டிப்பு. இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. வீட்டில் எல்லா வீட்லேயும் டிஷ்யூ பேப்பர் இருக்கும். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் கம்ஃபர்ட் நான் இன்றைக்கி 3 ரூபாய் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம நிறைய டிஷ்யூஸ் வந்து நம்ம வெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஷ்யூஸில் வந்து கம்ஃபர்ட்டை கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் காய வச்சுருங்க. இது கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஒரு 4-5 பேப்பரில் கூட நீங்கள் இந்த கம்ஃபர்ட்டை ஊற்றி இந்த மாதிரி காய வச்சு வச்சுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆன உடனே அதில் வந்துட்டு வீட்டில் நம்ம தேவையில்லாத ஸ்ப்ரேஸ் இருக்கும், நம்மளுக்கு அந்த வாடை பிடிக்காது, நம்ம சும்மா வீட்டில் சும்மா வச்சுருப்போம், அந்த மாதிரி பெர்ஃப்யூம்ஸை வந்துட்டு இந்த பேப்பரில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். அப்படி சப்போஸ் இருந்தது அத்தர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தது அப்படின்னா அதில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு இந்த டிஐஒய் ஃப்ராக்ரன்ஸ் டிஷ்யூ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் படுக்கிற தலகாணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி மேல் பக்கமாக வச்சு விட்டுருங்க. வச்சு நல்லா அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பீரோவில் கூட வச்சுக்கலாம். துணிகளுக்கு இடையில் இந்த டிஷ்யூவை நீங்கள் வச்சு விட்டுறலாம். பெட்டில் கூட வச்சுக்கலாம். இதோடய ஸ்மெல் வந்து உங்களுக்கு நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். எப்படி பார்த்தாலும் 10-15 நாளைக்கு இந்த வாசனை வந்துக்கிட்டே இருக்கும். பீரோவில் ஓப்பன் பண்ணும்போது நல்லா கமகமன் வாடை அடிச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி பெட்லேயும் நம்ம ப்ளசண்ட்டாக இருக்கும் ரொம்ப இந்த ஸ்மெல்லு. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் டிப்புக்கு போயிடலாம். இந்த மழைக்காலம்னு வந்துட்டாலே பூச்சி தொல்லைக்கு பஞ்சமே இல்லை. பாரபட்சம் பார்க்காம எல்லா இடத்துலையுமே நல்லாவே பூச்சி இருக்கும், எல்லா இடமும் அலைவாங்க. ஸோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு டிஐஒய் லிக்விட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பழைய மாஸ்க் இருந்தது அப்படின்னா மேலே கட் பண்ணிவிட்டு இந்த பாச்சா உருண்டையை வந்து இதில் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது நீங்கள் அப்படியே கட்டி அந்த மாஸ்க்கை வந்து கட்டிட்டு ஒரு ஓரமாக கூட வச்சிடலாம். லிக்விடாக ரெடி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பாச்சை உருண்டையை நல்லா பொடிசாக தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா பவுடராக இருக்கணும். இது கூட சூடமும் ஆட் பண்ணிக்கணும். நம்ம சூடமும் ஒரு 4-5 சூடம் சேர்த்துருக்கோம். இதில் வெண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி ஊற்றுனாலாம் இது கரையாது. வெண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ அது நல்லா கரைஞ்சிரும். இது கூட கொஞ்சம் ஸ்மெல் இருக்கலாம் அப்படின்றதுக்காக கம்ஃபர்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கம்ஃபர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில், பழைய ஸ்ப்ரே பாட்டில் இருந்ததுன்னா இப்போ நம்ம அதில் ஊற்றிக்கலாம். ஆற வச்சு அதை ஊற்றும் போது ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி ஊற்றிக்கோங்க, ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி. இப்போது நைட்டு வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா இந்த லிக்விடை நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டு படுங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் கவுண்டர் டாப் க்ளீனாக இருக்கும், ப்ளஸ் பூச்சி எதுவுமே வராது. வேறு எங்கேயும் இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த டிப்புக்கு போயிடலாம். இந்த மழைக்காலத்தில் பார்த்திங்கன்னா நோய் கொசு வந்து அதிகமாக இருக்கும். எந்த இடம் பார்த்தாலும் அந்த நோய் கொசுக்கள் தான் ஃபுல்லுமே இருக்கும். அதுக்கு ஒரு ஹோம் ரெமெடி தான் இது. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4-5 கிராம்பை இடித்து போட்டுக்கோங்க, பவுடராக்கி. அரை லெமன் புளிஞ்சி எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸை வந்து நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். இது கூட கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி. எந்த இடத்துல நோய் கொசு ஆயுதோ அது அங்கே போய் இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த கொசு எங்கே போகுதுன்னே தெரியாது, எல்லாமே
போயிடும். லெமனில் கிராம்பு குத்தி வைக்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி வைக்கும்போது அந்த லெமனுக்கே நீங்கள் சும்மா வச்சிங்கன்னா அந்த இடத்துலேயே ஒரு நாலஞ்சு நோய் கொசு அதை சுற்றி சுற்றி ஆஞ்சிட்டே இருக்கும், அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே ரெடி பண்ணி அதை நீங்கள் தெளித்து விடும்போது நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க, அதில் இந்த டிஏவி லிக்விடை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இது நீங்கள் எந்த இடத்துல பூச்சி இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த பூச்சி எல்லாமே போயிடும், நிறைய ஆயுது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா நல்லா போயிடும். இது ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்புக்கு போயிடலாம். நம்ம வீட்டில் அதிகமாக முன்னாடி உள்ள காலத்துலலாம் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் பார்த்திங்கன்னா அருவாமனை தேங்காய் திருவி. இப்போவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மேக்ஸிமம் அதை நம்ம யூஸ் பண்ணுறதுல எல்லாருமே கத்திக்கு மாறியாச்சு, கத்தியை வச்சு தான் எல்லாமே கட் பண்ணுறோம். ஆனால் இது எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும். இதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் வச்சிட்டோம்னா அதுவும் கண்டிப்பாக இந்த மழைக்காலத்தில் இந்த மாதிரி பூசணம் பிடிச்சிரும். இந்த மாதிரி பூசணம் பிடிக்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியாது, நம்ம அப்படியே கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே வம்பாவே போயிடும், நம்மளும் அதை தூக்கி போட்டுருவோம். இதை எப்படி ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த மாதிரி பூசணம் பிடிச்சதை நல்லா சோப் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி கட்டைகளில் கூட இந்த மாதிரி பூசணம் பிடிக்கும். இப்போ நம்ம கழுவி எடுத்து இதை நல்லா காய வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதை அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பழைய கண்ணாடி கவர் எடுத்துட்டு அதோடைய டாப்பில் இந்த மாதிரி இதை வந்து சுற்றி விட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது அது அப்படியே தான் இருக்கும், உங்களுக்கு பூசணம் எதுவுமே பிடிக்காது. நீங்கள் எப்போ எடுத்து யூஸ் பண்ணாலுமே இதே கண்டிஷனில் நல்லா நீட்டாக சுத்தமாக இருக்கும், எந்த பூச்சிகளும் அதை போய் அதில் போய் அண்டாது. எவ்வளோ நாள் கழித்து எடுத்தாலுமே அருகாமனை வந்து புதுசு மாதிரி அப்படியே இருக்கும். இதை போட்டு நம்ம அப்புறமா ரொம்ப தேய்க்கணும் வைக்கணுன்ற மாதிரி அவசியம் இல்லை, இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்புக்கு போயிடலாம். இந்த மாதிரி மாவு பேக்கெட் வாங்கினீங்க, 10 கிலோ அந்த மாதிரிலாம் வாங்கினீங்க, அந்த மாதிரி கவர் கொடுப்பாங்க, அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மழைக்காலத்தில் நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை எல்லாமே யூஸ் பண்ணுவோம், திரும்ப அதை அப்படியே ஒரு இடத்துல வச்சுட்டோம் அதுலேயும் அப்படி தான் பூசணம் பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கவரை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இதுக்குள்ளே சப்பாத்தி கட்டையை கூட நீங்கள் வச்சு வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் டிப்புக்கு போயிடலாம். இந்த மாதிரி மிளகாய் தூள் பெப்பர் தூள் எல்லாமே நம்ம வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருப்போம். மழைக்காலத்தில் பார்த்திங்கன்னா லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும், அப்படியே கட்டி கட்டியாக அங்கங்கே அப்படியே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எந்த பவுடர் நம்ம ஸ்பைசஸ் பவுடர் எல்லாத்துலேயுமே உப்பை போட்டு நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து வைக்கும்போது அது வந்து கட்டி பிடிக்காது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், அந்த வாசனை மாறாமல் நல்லா அப்படியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்புக்கு போயிடலாம். இந்த ரெய்னி சீசனில் நம்ம பிறந்த கை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சளி பிடிக்கிறது. இந்த சளி பிடிக்கிறதுன்னு அந்த ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சிட்டாலே இந்த ஹோம் ரெமெடியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் டேப்லெட்ஸ் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுறது. 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, இது வந்து ஒரு ஆளுக்கு நான் சொல்கிறேன். 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் ஒரு சூடம் போட்டுருங்க. இந்த சூடம் வந்து அந்த எண்ணெயில் நல்லா உருகிரும், அந்தளவுக்கு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க கரையிற அளவுக்கு. இந்த மாதிரி தீ பிடிக்கும், ஆனால் அது அப்படியே அதுவே ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி லைட்டாக அது கரைய ஆரம்பிச்சோன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, கரெக்டாக இருக்கும், அந்த ஹீட்லேயே கரைஞ்சிரும். இந்த மாதிரி சூடம் கரையும் போது அதிலிருந்து நல்லா ஒரு ஆவி வரும், அதை பிள்ளைங்களை வந்துட்டு அதை ஆவி பிடிக்கிற மாதிரி அதை வந்து பிடிக்க சொல்லுங்கள். அது போக லைட்டாக ஆறின உடனே எடுத்து குழந்தைங்களுக்கு நல்லா தலையிலேருந்து நல்லா கழுத்து முதுகுன்னு எல்லா இடமும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் ரொம்ப ஆறிடக்கூடாது, நல்லா கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே அதை நீங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நெஞ்சில் முதுகில் எல்லா இடமும் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி விடும்போது அந்த நெஞ்சு சளி கட்டுறது வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிரும். இது வந்து ஒரு நல்ல ஹோம் ரெமெடியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புக்கு போயிடலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் ஹேங்கர் தான். நான் ஏற்கனவே டிஏஒய் ஸ்டாண்ட் ஒன்று நான் சொல்லியிருக்கேன், அது போக இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. பிளாஸ்டிக்கில் வாங்கினா கூட நம்ம வெயிலில் போடுறப்போ அது இத்து கொஞ்ச நாள் அது உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி நீங்கள் சில்வரில் வாங்கும்போது ரொம்ப லைஃப் லாங்காக இருக்கும்.
இந்த வீடியோவில் இருக்க டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். வேறு எந்த மாதிரி டிப்ஸ்லாம் வேணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.